நம்ம ஊர் கரும்பு கட்டுக்குள்ள ஒரு ஒண்டி புலி சுத்திடுச்சு. அது ஆட்ட அடிக்கிறதும் மாட்ட அடிக்கிறதும் அட்டாசம் பொறுக்க முடியல. இந்த ஊர்ல எவனுக்குமே துணிச்சல் வரல. எங்க அப்பாவுக்கு துணிச்சல் வந்தது, துப்பாக்கி எடுத்தாரு, சல்லுன்னு போனாரு. கூட எங்க அத்தா போச்சு. ஏன் கொப்பரை சுட தெரியாதா? பறந்துட்டேன். நீ அந்த இடத்துல போறதுயா? ஆமா. ஆனா எங்க அப்பாவும் எங்க அத்தாவும் என்ன பாக்க மாட்டேன்னு ஓடி போயிட்டாங்க. இப்படி பேய் மாதிரி பொறந்தா? சித்தப்பு, உங்க துப்பாக்கிக்கு வேட்டை வந்துருச்சு. புலிப்போருக்கு போற நீங்க வெற்றியோட தான் திரும்பணும். நீங்க திரும்பி வரும்போது உங்களை நான் புலியோட தான் பாக்கணும். கவலைப்படாத சிகப்பி. சித்தப்பு, இங்கதான் புலிவாசன் அடிக்குது. பக்கத்துல தான் பதுங்கி இருக்கோம். பார்த்த உடனே புலி புலி, நீ எங்க புலி? பயப்படாம சொல்லு, நான் இருக்கேன். பயப்படாம சொல்லு, நான் இருக்கேன். வாடா புலிப்பாண்டி. என்ன இந்த பக்கம் அண்ணன் இருக்கிறான்னு பாத்து போலான்னு வந்தேன். என்ன துப்பாக்கி தொடச்சிக்கிட்டு? இத தொடறதுக்கெல்லாம் ஒரு வியவஸ்தை வேணும். இதுக்கெல்லாம் ஒரு ஹிஸ்டரி இருக்குடா. என்ன நாய் பல்ல கட்டிட்டு தர அத்திரடா? சித்தப்பு, என்ன பத்தி எது வேணாலும் பேசுங்க. இந்த பல்ல பத்தி மட்டும் பேசாதீங்க, இதுக்கு ஒரு வரலாறே இருக்கு. ஆமாளி ஒரு பெரிய அலெக்சாண்டர், இதுக்கெல்லாம் ஒரு வரலாறு. என்னடா வரலாறு? இந்த வரலாறு கேட்டா உங்களுக்கு புல்லரிச்சிரும். புல்லரிக்கிறது பல்ல அரிக்கிறதுலாம் அப்புறம் பாப்போம். சொல்லு. 25 வருஷத்துக்கு முன்னாடி கிளாஸ் பேக் ஆரம்பமா? ஆமா. நம்ம ஊர் கரும்பு காட்டுக்குள்ள ஒரு ஒண்டி புலி சுத்திடுச்சு. அது ஆட்ட அடிக்கிறதும் மாட்ட அடிக்கிறதும் அட்டாசம் பொறுக்க முடியல. இந்த ஊர்ல எவனுக்குமே துணிச்சல் வரல. எங்க அப்பாவுக்கு துணிச்சல் வந்தது, துப்பாக்கி எடுத்தாரு, சல்லுன்னு போனாரு. கூட எங்க அத்தா போச்சு. ஏன் கொப்பனுக்கு சுட தெரியாதா? என்ன எங்க ஆத்தா நிறமாத கர்ப்பிணி, வகுத்துக்குள்ள நான் இருந்தேனா? எங்க ஆத்தா தலைமையில பானை இருந்துச்சு. எதுக்கு புலிய சுட்டாத பானைக்குள்ள போடுறதுக்கு? வேட்டை பாம்பு தண்ணி தெளிக்கும்ல, அதுக்குதான். இந்த இடம் தான் தெரியல. மனச தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. நான் பயப்படல, நீ தைரியமா சொல்லு. என்னடா கரடி கக்கூஸ் போன மாதிரி ஒரு சவுண்ட்? புலி சத்தம். நீதான் கோத்தா வயித்து கூட்டிருந்தே, உனக்கு எப்படி சத்தம் கேட்டது? எங்க அப்பா சொல்லிக்கல? கோத்தா ஒண்ணு விடாம சொல்லிட்டாளா? புலி பக்கத்துல வந்துச்சு. எங்க அப்பா புலிய பாக்குறாரு, துப்பாக்கியும் பாக்குறாரு, எங்க ஆத்தாவையும் பாக்குறாரு. எந்த பக்கம் ஓடலாம்னா? இல்ல, இதுல இருந்து தோட்டா வெளியே வரல. எங்க அப்பா புலி சுட்டுட்டாரு. புலி சுருண்டு விழுந்துருச்சு. சத்தம். புலி குட்டி போட்டுருச்சா? இல்ல, நான் பறந்துட்டேன். நீ அந்த இடத்துல போறதுயா? ஆமா. ஆனா எங்க அப்பாவும் எங்க ஆத்தாவும் என்ன பாக்க மாட்டேன்னு ஓடி போயிட்டாங்க. இப்படி பேய் மாதிரி பொறந்தா எந்த தாய் தகப்பந்தா உன்னை பாப்பாங்க? அதான் அன்னைக்கே ஓடிட்டாங்க. அது இல்ல சித்தப்பு, ஒரே கூடி நின்னு அதிசயமா என்ன வேடிக்கை பார்த்தாங்க. பின்ன பாக்க மாட்டாங்க. இப்படி ஒரு சனியம் பொறந்துருச்சு, இது எப்படி சாகடிக்கலாம்னு பாத்துருப்பாங்க. இந்த இடத்துலதான் புலிக்கும் எனக்கும் சென்டிமெண்ட் வந்துச்சு. புலி எனக்கு பால் குடுத்துச்சு. அன்னையில இருந்து எனக்கு புலி பாண்டின்னு பேரு. இவர் பெரிய ஐயப்ப சாமி, புலி வந்து மண்டி போட்டு இவருக்கு பால் கொடுத்தது. டேய் படுவா, இந்த பல்ல அத்தெரிஞ்சிட்டு நாய் பல்ல கட்டிக்கிட்டு நாளையில இருந்து நீ நாய் பாண்டின்னு பேரை மாத்தி வச்சுட்டு அலையற. இவ்வளவு வீரமா பேசுறீங்களே, புலி வந்தா சுடுவீங்களா? புலிய 10 அடி தூரத்துல புலி இருந்தாலும் சரி, பக்கத்துல வந்தாலும் சரி, இப்படியே மண்ட செடற அளவுக்கு சுடுறேன். ஒரு நாளைக்கு புலி வரதான் போகுது, அப்ப உங்க வீரத்தை கட்டுக்கு. எங்கடா மூச்சரிக்க விடுற? நிலத்தெருல புலி வந்திருக்கு, அவசரமா எங்க ஆட்ட கிட்ட சொல்ல போறேன். புலியா? சித்தப்பு, உங்க துப்பாக்கிக்கு வேட்டை வந்துருச்சு. போற நீங்க வெற்றியோட தான் திரும்பணும். நீங்க திரும்பி வரும்போது உங்களை நான் புலியோட தான் பார்க்கணும். கவலைப்படாத சிகப்பி, முன்வைத்த காலை பின் வைப்பது எங்கள் பரம்பரையிலேயே கிடையாது. நான் புலியோடு தான் வருவேன். ஜெய் ஜக்கம்மா! வெற்றியோட வா. கமான்
நோ திஸ் சைட். எங்க போச்சு சித்தப்பு? இங்கதான் ஒரு மணி சத்தம் கேக்குது, புலி இங்கதான் பதுக்கி இருக்கணும். ஊருக்குள்ள புலி வந்துச்சுன்னா அவன் பயந்து ஓடிட்டு இருக்கான். புலி நக்குனால நீ செத்து போயிடுவ, உனக்கு புலி மாதிரி தப்பு ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க. சித்தப்பு இங்கதான் புலி வாசனை அடிக்குது, பக்கத்துல தான் பதுங்கி இருக்கு. பார்த்த உடனே சுடுங்க சுடுங்க சுடுங்க. ஏய் புலி புலி, நீ எங்க புலி? பயப்படாம சொல்லு, நான் இருக்கேன். பயப்படாம சொல்லு, நான் இருக்கேன். இல்ல நீங்க இருக்கீங்க, இதுக்குள்ள தாங்க இருக்கு. உங்களுக்கு எத்தனை கிலோ வேணும்? அட பாவீங்களா, புலிய அடிச்சு கறியாக்கி அந்த கிலோ கணக்குல விக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? கொட்டை எடுத்தது வேணுங்களா, கொட்டை எடுக்காது வேணுங்களா? ஓ அத வேற எடுத்துட்டீங்களா? ஐயோ குழப்பறீங்களே, இது குழம்பு புளிங்க. என்னது குழம்பு புளியா? இங்க ஒரு குழப்பு புலிய கூட இருக்கிறான். ஏண்டா காட்டு புலிய காட்டுறான்னா வீட்டுல பொம்பளைங்க கரைக்கிற புலிவா காட்டுற? உன்னை ஓடா, நான் சூட் பண்ணிடுவேன். நான் வரட்டா? எங்க போற? யாயா போகும்போது அவசர குணம் முடிச்ச மாதிரி எங்க போறீங்க கேக்குற? அசிங்கமா இல்ல. சோ போகும்போது எங்க போறேன்னு கேட்க கூடாது. அப்ப வரும்போது எங்க இருந்து வருவே? ஆஹா இவன் அவனே தாப்பா. அது சரி, ஆஹான்னா என்ன அர்த்தம்? ஆஹான்னா ஆஹா ஆஹா ஆஹா. நான் கடைக்கு போறேன். என்ன வாங்க போற? கடலமா வாங்க. கடலமா வாங்க கடைக்கு போறியா இல்ல கடைக்கு போய் கடலமா வாங்குவியா? கடைக்கு போய் தான் கடலமா வாங்குவாங்க. கடலமா கடைக்கு போக கூடாதா? சாமி எனக்கு நிறைய வேலை இருக்கு, ஆளவிடு. அப்ப அன்பே உன் தலைமுடியை பார்த்தேன், உன் தலைமுடியை பார்த்தேன். உன் தலையில் அல்ல, நான் சோர் போட்டு சாப்பிடும் இலையில். அதுக்கு எதனா ஒரு வழி பண்ணிடி சரியான. முடி கொட்டுதா? முடி கொட்டும் பிரச்சனை இனி உங்களுக்கு வேண்டாம். இதோ வந்து விட்டது ஜல்சா ஆயில். இதை காலை மாலை என்று கண்ட நேரத்தில் தடவினால் முடி கொட்டவே கொட்டாது. எப்படி? ஏன்னா இதை தடவினதுக்கு அப்புறம் தலையில முடியே இருக்காது. முடி இருந்தால் தானே முடி கொட்டும் பிரச்சனை. அப்பா எங்க தமிழ் டீச்சர் நல்லா சூப்பரா இருப்பாங்கப்பா. ஏய் அப்பலாம் சொல்லக்கூடாதரா, அவங்க உனக்கு அம்மா மாதிரி. பத்தியா சைக்கிள் கப்பில் நீ சொல்லுகிறத அம்மா மாதிரின்னு சொன்னால அதை பயந்து விட்டேன். சிறிய லைட் போல சிரிச்சு காட்டுறேன், சும்மா நான் ரோட்டில் தான் நடந்து காட்டுறேன். ஓடாத மொக்க படத்தை ஓட்டி காட்டுறேன், அதனால போட்டுக்கு நான் தூக்கம் மாத்துறேன்.